உங்களுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அலலுயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாள் செய்தியின் தலைப்பு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் வாசிக்கலாம் எஸ்ஐ கேல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியாய்ச்சுகிறது வாசிப்போம்மா வெளியின் விருட்சங்கள் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் தங்கள் கனிகளை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமா இருப்பார்கள் அவர்கள் தங்கள் தங்கள் தேசத்தில் இனி சுகமா இருப்பார்கள் நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி அவர்களை அடிமை கொண்டவர்களின் கை இன்றைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் உங்கள் தேசத்திலே இனி நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் முதலாவது உங்கள் பிரயாணங்கள் இனி சுகமா சுமூகமா ஆசீர்வாதமா இருக்கும் ரெண்டாவது உங்கள் குடியிருப்புகள் இனி சுகமாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் குடியிருக்கிற வீடு சிலர் சொல்லுவாங்க இந்த வீட்டில் வந்ததுலேருந்து என்னன்னே தெரில தருத்துற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு பிறகு உங்கள் குடியிருப்பு உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் ஹலோ லோயா இசைக்கேல் இருபத்தெட்டு இருபத்தாறு படியாய் சொல்லுகிறது வாசிப்போம் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது அவர்கள் குடியிருந்து அவர்கள் அதிலே சுகமாய் வீடுகளை கட்டி வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அசைந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் என்கிறார் என்று சொல் என்றார் உங்க அக்கம் பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இதுல உங்களை நிறைய பேர் கிண்டல் அடிச்சவங்க நக்கல் பண்ணவங்க பரிகாசம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்க நிலைமையை பார்த்து பரிகாசம் பண்ணவங்க உண்டு உங்களுடைய உருவத்தை பார்த்து நக்கல் அடித்தவங்க உண்டு உங்களுடைய ஏழ்மையை பார்த்து நக்கல் அடித்தவங்க உண்டு உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கண்டு உங்களை அவமானத்தோடு பார்த்தவங்க உண்டு அவங்க முன்னால இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய விரும்புகிறார் அலலோயா உங்கள் சுற்றுப்புறத்தாரில் உங்களை இகழ்ந்த அனைவருக்கு முன்பாக நான் நியாய தீர்ப்பு செய்கிற நாள் அது குடும்பக்காரங்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் சர்ச்சில் இருக்கலாம் எந்த இடத்துல இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் யாரெல்லாம் உங்களை நக்கல் அடித்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் பேதம் சொல்கிறது உங்களுடைய சுற்றுப்புறத்தாரில் உங்களை இகழ்ந்த அனைவருக்கு முன்பாக நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்போது என்ன செய்ய போகிறாருன்னா நீங்கள் இருக்கிற அதே இடத்துல சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சொகமா அந்த இடத்துல செட்டில் ஆக போறீங்களா இதனால் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நான் என்று அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு யார் யாருடைய வீடெல்லாம் தரித்திரம் பிடிச்ச வீடாக இருக்கோ அங்கே இனி பரலோகத்தின் மதகுளை திறந்து விட்டு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆமென் உங்களுடைய ஏழ்மை அவர்கள் உங்களை பரிகாசம் பண்ண இழிவான பாதையில் நடத்த இழிவான சொற்களை பேச சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நேராக மதங்களை திறக்க போகிறார் ஹலலோயா அப்போ திறந்து ஆசிர்வதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் வீடுகளில் நீங்கள் சமாதானமாய் குடியிருந்து நீங்கள் வீடுகளை கட்டி அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் என்ன சொந்த வீடு இல்லையோ ஆண்டவர் சொல்லிட்டார் நான் உங்களுக்கு வீடு கட்டி தரப்போகிறேன் ஹலலூயா வீடுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கட்டி கொடுக்க போகிறார் வாடகை கடையில் வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு சொந்தமாக வியாபார ஸ்தலத்தை கொடுக்க போகிறார் வாடகை இடத்துல கொடவுன் வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த கொடவுனை கொடுக்க போகிறார் வாடகை இடத்துல சர்ச்சு நடத்துகிற பிள்ளைகளுக்கு சொந்த சர்ச்சை கொடுக்க போகிறார் அதில் லூயா ஆண்டவர் சொல்லிட்டாரு யாரெல்லாம் அவங்கள கேவலப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னால் நான் உனக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறேன் வீடுகளை கட்டி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடுவேங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளோ பெரிய காரியம் அலலூயா ஒரு மனசு வச்சா அதெல்லாம் லேசான காரியங்க அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆமாம் உங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் போயிருந்துட்டு எனக்கு அமெரிக்காவில் சொந்த வீடு வேணும்னா ஆண்டவர் கொடுப்பார் எத்தனையோ பிள்ளைங்க அன்பரின் பாதத்தில் இருந்து அவங்க அப்பா அப்பா கஷ்டப்பட்டு படித்து ஆளாக்கி இங்கேருந்து இருந்து ஜபித்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன பிள்ளைங்க எல்லாம் அங்கே போய் சொந்த வீடுகளை கட்டி வாடகைக்கே வீடுகளை விடக்கூடிய அளவில் கத்தர் வைத்திருக்கிறார் அன்பரின் பாதத்தில் முன்வரிசையில் உட்காந்து அழுது அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார்கள் இன்றைக்கி அங்கே போய் செட்டில் ஆகிட்டு நான் போகும் பொழுது என்னை ரிசீவ் பண்ண வருகிற விதங்கள் அவர்கள் நடத்துகிற விதங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வயசான அம்மா அப்பா படிப்பறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு விசா எடுத்து அமெரிக்காவில் கொண்டு கூடையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் ஏரோப்ளைன்னா தூரத்தில் என்ன பார்க்கலான்னு நினைப்பான் அமெரிக்காவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் என் பிள்ளை எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தா என் மகன் எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தான் நான் கனவுல நினைக்கல என் பிள்ளை எங்களுக்கு சொந்த ஊர்லேயே வீடு இல்லை என் பிள்ளைகளை வாடகை வீட்டில் வச்சு கஷ்டப்படுத்தினேன் என் பிள்ளைகளுக்கு கரண்டு விளக்கில்ல மண்ணெண்ணெய் விளக்கில் என் பிள்ளைங்க படித்தாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இத்தனை வீடுகளை என் பிள்ளைகளுக்கு சொந்தமாக அமெரிக்காவில் ஆண்டவர் கட்டி கொடுத்து வாடகை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக என் பிள்ளைகளை வச்சுருக்காங்க எங்களால் நம்பவே முடியலை எல்லாம் அன்பரின் பாதத்தில் நாங்கள் வடித்த கண்ணீர் ஆண்டவர் எங்களுக்காக செய்த அற்புதங்கள் எங்கள் ஐயா எங்களுக்காக கதறி அழுத்த காரியங்கள் எவ்வளோ பிள்ளைங்க எல்லா தேசத்தில் போய் பார்க்கும் பொழுது பார்த்தாச்சுன்னா அநேக பிள்ளைகள் அன்பரின் பாதத்தில் வந்து ஆறுதல் அடைந்து அற்புதங்களை பெற்று தேசம் எங்கும் பரவி கிடக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் உன் பிள்ளைகளுக்காக தேசங்கள் காத்திருக்கும் உன் பிள்ளைகளுக்காக தீவுகள் காத்திருக்கும் உன் பிள்ளைகளுக்காக தர்ஷீஸின் கப்பல்களும் தேசத்தினுடைய ஃப்ளைட்டுகளும் உன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கும் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் இன்றைக்கி நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கலாம் உங்கள் பிள்ளைங்க படித்து முடிச்சிட்டு பாருங்கள் கொஞ்ச நாளில் கேம்பஸில் செலக்ட் ஆகி டக்குன்னு ஒரு கம்பெனியில் வேலையில் சேருவாங்க அடுத்த நாலாவது மாதம் உங்கள் பிள்ளைக்கு ஜெர்மனியில் ப்ராஜெக்ட் கிடைக்கும் அமெரிக்காவில் ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஆஸ்திரேலியாவில் கிடைக்கும் ஆண்டவர் வந்து பெரிய தேசங்களை உங்களை பிள்ளைகளை செட்டில் பண்ணி அங்க வீடுகளையும் குடியிருப்புகளையும் அமைத்து தருவார் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் இந்த ஊரில் ஒருவரையில் இதுவரைக்கும் உங்களுக்கு சொந்த வீடில் நான் வாடகை வீட்டில் இந்த கஷ்டப்படுற எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய பெயரில் ஒரு பிளாட் ஆண்டவர் பிளாக் பண்ணி வச்சு உன் பெயரை போட்டாச்சு குடியிருப்புகளை அமைத்து கொடுக்குற ஆண்டவனுடைய குடியிருப்புகள் இனி சுகமாயிருக்குமா அப்படின்னா நீங்கள் குடியிருக்கிற வீடுகளில் இவ்வளவு நாளும் உங்களை பயமுறுத்தின அச்சப்படுத்தின அச்சுறுத்தின எல்லா தீய ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார் எந்த வீட்டில் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னீங்களோ இன்னைக்கு பிறகு அந்த வீட்டில் போய் சந்தோஷமா தூங்க போறீங்க ஹலோ யார் யார் நீங்க டிப்ரஷன்ல இருந்தா கூட சரி இன்னைக்கு மாத்திரை போட்டு தூங்கக்கூடாது கூடாது யாருக்கெல்லாம் எனக்கு தூக்கம் வரல தூக்கம் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருதுன்னு சொல்றீங்களோ ஏ சுவாமி சொன்ன வார்த்தையை நம்பிப்போங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் வார்த்தையை நம்பிப்போங்க ஆண்டவர் இன்னைக்கு உன் குடியிருப்பில் நீ சுகமாக இருப்பேன்னு சொன்னீன்னா அந்த குடியிருப்பில் இருக்கிற எல்லா குளறுபடிகளை ஆண்டவர் மாற்றுவார் நீ குடியிருக்கிற வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி லீஸ் வீடாக இருந்தால் கூட சரி ஆண்டவர் எல்லா குளறுபடியை மாற்றி அந்த வீட்டவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார் ஹலோயா இப்போ எல்லாம் ஒவ்வொரு மீட்டிங் போகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா மடமடமடன்னு மடன்னு மீட்டிங் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளால பின்னாலே நிறைய சாட்சிகள் வந்துட்டு இருக்கும் ஆவடி மீட்டிங் உங்களுக்கு தெரியும் போன மாதம் அந்த மீட்டிங்கில் ஒரு கணவன் மனைவி பிள்ளை வந்து மூணு நாள் மீட்டிங் கலந்துட்டு கடைசி நாள் தனி ஜபத்துக்காக வந்து முட்டி போட்டாங்க அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன காரியம் அவங்க யார் என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அப்போ முட்டி போட்டோன்னு ஆண்டவர் சொன்னார் மகளே பார்த்து 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 கெட்டுன வீடு கைவிட்டு போயிடுச்சுன்னு கவலையோடு வந்திருக்கிறியா என்ன ஏசுவாமி சொல்கிறாரு இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்த ஆண்டவர் இழந்து போன அதே வீட்டை மறுபடியும் மறுபடியும் தீர்க்க தர்சன் சொன்னோன்னு அவங்களுக்கு ஆச்சரியம் நம்ம வீடு கைவிட்டு போனது எப்படி ஐயாவுக்கு தெரியும் அப்படின்னா இது ஆண்டருடைய வார்த்தை அந்த வார்த்தையை புடிச்சிட்டு போனாங்க மீட்டிங் முடிஞ்சு என்ன ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் இருக்கும் அதுக்குள்ளால அவங்க சாட்சி லாஸ்ட் வீக் அனுப்பி இருக்காங்க எங்க கை விட்டு போன வீடு எங்க கைக்கே திரும்பி வந்துச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் ஹலலூயா ஒரு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் ட்யூ கட்ட முடியலன்றதுனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ அதே வீடு எங்க கைக்கே வந்திருக்கு இருபதாயிரம் ரூபாய் ட்யூ கட்டினா போதும் இருபதாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை கர்த்தர் அதே வீட்டை எங்களுக்கு கொடுத்தார் ஹலலூயா வார்த்தை இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை அசைக்கும் உங்கள் தரித்திரங்களை அசைத்து போடும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் தேசத்திலே சுகமாயிருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது உங்கள் தேசத்திலே உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும் போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் ரெண்டாவதாக ஆண்டவர் சொன்னார் உங்கள் குடியிருப்புகள் நீங்கள் குடியிருக்கிற வீடுகள் இனி இருக்கும் உங்கள் சுற்றுப்புறத்தாரில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னிலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு வாசல் தோட்டம் துறவுகளை எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார் இனி நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் சந்தோஷமாக சுகமாக குடியிருக்க எல்லா அசுத்தாவிகளுடைய நடமாட்டத்தை மாற்றி வீட்டில் ஒரு தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இனி வெற்றியின் கம்பீர சத்தம் துதியின் கம்பீர சத்தம் இருக்கும் மூணாவது ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய வியாபாரங்கள் வேலைகள் இனி சுகமாக இருக்குமா வியாபாரமும் உங்களுடைய வேலைகளும் இனி சுகமாக இருக்கும் லேவியரின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா நான் ஏற்ற காலத்தில் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் பூமி தன் பலனை தரும் வெளியிலுள்ள மரங்கள் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் உங்கள் கனிகளை கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் திராட்சை பழம் கறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் நீங்கள் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டு உங்களுடைய வேலையிலிருந்து வருகிற வருமானத்தை நல்லா சாப்பிட்டு திருப்தியா தேசத்துல குடியிருப்பீர்களாம் ஹலோ நல்லா சாப்பிடணுன்னா நல்ல வருமானம் வேணாம் நல்ல வருமானம் வேணும்னா நல்ல வேலை வேணும் இல்லைன்னா நல்ல தொழில் வேணும் வரத்துள்ள பலனை கொடுக்கக்கூடிய தொழில் வேணாம் ஆண்டவர் சொல்கிறார் அதுக்காக ஏற்ற காலம் வந்துவிட்டது சிலர் சொல்லுவாங்க எனக்கும் ஒரு காலம் வரும்பா ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உங்கள் மேலே நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் ஹலூயா எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் காட்டில் தான் மழை ஏன்னா ஆண்டவர் ஏற்ற காலத்தை உங்களுக்காக கொண்டு வந்து விட்டார் ஆமே அப்போ உங்கள் காலத்தில் உங்களுடைய நாட்களில் நீங்கள் நல்லா இருக்கிறத ஆண்டவருக்கு பார்க்க ஆசை சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோட சொல்லுவாங்க என் காலத்தில் என் பிள்ளை சொந்த வீட்டில் இருக்கணுன்னு எனக்கு ஆசையா என் காலத்தில் என் பிள்ளை கடன் இல்லாமல் நிம்மதியாக பா இருக்கிறத பார்த்துட்டு என் கண்ணை மூடனா நான் நல்லபடியாக போய் ஆண்டவுடைய சமூகத்தில் இழைப்பாருவேன் என் கண்ணுக்கான என் பிள்ளை மனம் திரும்பி சர்ச்சுக்கு வர்றதை என் கண்ணால் பார்த்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை என் கண்ணுக்கான என் கண்ணுக்கானேன்னு நிறைய நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறீங்க உங்கள் கண்ணுக்கான நீங்கள் நல்லா இருந்து உங்களுடைய வியாபாரங்களை ஆண்டவர் ஆசிர்வதிச்சு உங்கள் ஊழியங்களை கருத்தரை ஆசீர்வதிச்சு உங்களுடைய வேலையை கருத்தரை ஆசீர்வதிச்சு உங்கள் படிப்பு ஆசீர்வதிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாகி சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாக செட்டில் ஆகிடுவீங்க ஒரு மனுஷன் எப்போ செட்டில் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சாதான் சொல்லுவாங்க இப்போ அவன் செட்டில் ஆகிட்டான் நல்ல வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டான் அதில் செட்டில் ஆனோடனே திருப்பி இன்னொரு செட்டில்மெண்ட்டு கேட்பாங்க என்ன செட்டில்மெண்ட்டு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு இப்போ என் பிள்ளை கல்யாணம் பண்ணி எல்லாம் பார்த்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அல்ல லூயா ஸோ அந்த செட்டில்மெண்ட்ஸு டேஸ் உங்களுக்கு இதோ வந்திருக்கிறது ஆண்டவர் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சில காரியங்களை செட்டில் பண்ணேன்னு நினைப்பாங்க அதுக்கு முன்னால் நம்முடைய பரலோக அப்பா உங்களுடைய ஃப்யூச்சரை பிரகாசமாக மாற்றி கொடுக்க சில செட்டில்மெண்ட்ஸை இன்னைக்கு உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு அது எல்லாத்தையும் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கேருந்து அனுப்ப போகிறார் ஹலோயா எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை நிரந்தரமான வருமானம் உங்களுடைய தொழில் நேற்றைக்கு வரைக்கும் நஷ்டம் 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 நஷ்டத்தின் மேலே நஷ்டம் இனி லாபம் 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 லாபத்தின் மேலே கொடுக்கப் கொடுக்க போகிறாரா லூயா ஏனி நீங்கள் கூட கூடையா மிச்சம் எடுக்க போகிறீங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் என் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு எப்படி பனிரெண்டு கூட நிறைய சீடர்கள் மிச்சம் எடுத்தாங்களோ அதே போல் மிச்சம் எடுக்க போகிறீங்க ஏ சுவாமி அற்புதம் செய்கிறதுக்கு முந்தின நேரம் வரைக்கும் ஐயாயிரம் புருஷர்கள் எக்கச்சக்கமான ஸ்திரீகள் சாப்பாடு இல்லாமல் பட்டினியோடு உட்கார்ந்து ஆனால் எப்போ அது ஏசு கிறிஸ்துடைய சமூகத்தில் அது ஏசு கிறிஸ்துனுடைய பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டதோ அடுத்த நிமிஷம் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்தார் அங்கே இருந்த அஞ்சு அப்ப ரெண்டு மீனை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு பனிரெண்டு கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்க இப்ப நேத்தைக்கு வரைக்கும் உங்க வேலை இல்லாத பிரச்சனை உங்க பிரச்சனையா இருக்கலாம் இன்னைக்கு எப்ப வந்துட்டீங்களோ இப்ப அது ஏசுவாமியுடைய பிரச்சனை சிலர் சொல்லுவாங்க நீ வீட்டுக்குள்ள சண்டை போட்டது வரைக்கும் உன் குடும்ப பிரச்சனை இப்ப வெளியில வந்துட்ட தெருவுக்கு வந்துட்ட இப்ப பொதுவான பிரச்சனை நாங்கள் தலையிடுவோம் நீ வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போட்டா நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம் உன் மனைவி நீ அடிச்சிருந்தா கேட்டிருக்க மாட்டோம் நீ தெருவில் போட்டு அடிக்கிற இது என் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லாது அது நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் இந்த தெருவில் வந்துடுச்சு இப்போ பொது பிரச்சனை அவன் மேலே கை வைக்காது அப்படின்னு பப்ளிக்கெல்லாம் சுற்றி ஒரு புருஷனையே பொண்டாட்டி மேலே கை வைக்கக்கூடாத அளவுக்கு பாதுகாக்கிறதுனா நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய வறுமை உன் வறட்சி உன் வேலை இல்லாத நிலைமை உன் தோல்வி உன் நஷ்டம் எல்லாமும் வீட்டு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் எப்போ அன்பரின் பாதத்தில் வந்து அமர்ந்து கதறினாயோ அதுக்கப்புறம் அது அன்பருடைய பிரச்சனையாய் மாறிவிட்டது

அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சி விசா முடிகிற காலங்களில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிச்சு புது ப்ராஜெக்ட் கிடச்சி அந்த ப்ராஜெக்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஜாயின் பண்ணியாச்சுன்னா இன்னும் பல வருஷங்கள் அங்கே அமெரிக்க தேசத்தில் இருக்கலாம் ப்ராஜெக்ட் கையெழுத்தாயாச்சு இவருக்கு ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்டில் நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா அவங்க அமெரிக்க தேசத்தில் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிறது வரைக்கும் அந்த தேசத்தில் இருக்கலாம் அதுக்குள்ளால் அவங்க பிஆரோ க்ரீன் கார்டோ வாங்கிட்டாங்கன்னா பெர்மனெண்ட் அங்கே இருக்கலாம் அப்போ வாசல் மூட போகிற நேரத்தில் ஒரு வாசல் திறந்தது அந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம் திடீர்னு அவர் ஜாயின் பண்ண போகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னால் திடீர்னு ஒரு மெயில் வருது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் கொடுத்த அந்த ஆர்டரை இப்போ நாங்கள் ரிவோக் பண்ணிடுறோம் அப்படின்னாச்சே நாங்கள் நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அதனால் நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியாது ஏழு நாளைக்குள்ளால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே போயிடணும் செவன் டேஸ் தான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஏழு நாள் தான் கொடுப்பாங்க கிரேஸ் டைம்னு சொல்லுவாங்க அந்த ஏழு நாளைக்குள்ளால் இவங்க வேறு வேலை தேடிக்கிட்டால் சரி என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் பிடிச்சி வந்துடணும் அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு மெயில் அனுப்பியிருந்தாங்க ஐயா ஏழே நாட்கள் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா ஏழு நாளைக்குன்னா எத்தனை மணி நேரம்னு பாருங்கள் அதே போல் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் ஒரு அறுபது நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை செகண்ட் ஆனால் ஆண்டவர் ஒரு செகண்ட் தான் வேணும் ஒரு அற்புதம் செய்வது ஒரே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள சியோனின் சிறையிருப்பை திருப்புகிறவர் சொப்பன்கண்டு விழிக்கிறது போல இருக்குமா சொப்பன கண்டு முழிக்கிறதுக்குள்ளால காரியங்கள் எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் எங்களுடைய மெயில் வந்த உடனே எங்களுடைய தேவனின் அன்பு ஜப கோபுரத்திலிருந்து அனுப்பும் பொழுது இயேசை அறுபது அஞ்சு பதில் அனுப்பியிருக்காங்க உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரள் கூட்ட ஜனம் உன்வசமாய் திருப்பப்படும் ஜனங்களுடைய இருதயம் உன் வசமாய் உனக்கு சாதகமாக திருப்பப்படும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஏழு நாளைக்குள்ளார போன இவங்க தடுமாறிட்டு வேலை ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மயில் போய் கிடைச்சோடனே அதான் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைக்காக தான் நீங்க உட்கார்ந்து அந்த வார்த்தை அசைவில்லாம அற்புதங்களை செய்யும் உங்களுக்கே தெரியாது பின்னால நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களை உங்க வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்கிறார் நிறைய பண்ணி வச்சிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த வார்த்தை அதுக்காக தான் பல மணி நேரம் காத்திருக்கிறீங்க உபவாசத்தோட பசியோட காத்துட்டு இருக்கிறீங்க ஆன்லைன்ல லைவ்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எத்தனையோ கணக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காரு ஏன்னா இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கும் இந்த வார்த்தை அவளுக்கு மெயிலில் ரிப்ளை கிடைச்ச உடனடியாக அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு அந்த வார்த்தையை வச்சு நைட்டெல்லாம் புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் உட்காந்து ஜவும் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில் மறுபடி ஒரு மெயில் வருது இல்லை நாங்கள் கேன்சல் பண்ண அந்த ஆர்டர் அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் உனக்கே கொடுத்தாச்சு நீ இந்த ப்ராஜெக்ட் முடிகிறது வரைக்கும் என்னை நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம் நீ இந்திய தேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு என்ன வார்த்தை கிடைத்தது கடற்கரையின் திரள்கூட்ட ஜனங்களுடைய இருதயம் உன்வசமாய் திருப்பப்படும் அந்த ப்ராஜெக்ட் நடத்துகிற அந்த எஜமானுடைய இருதயம் இரவோடு இரவாக என் பிள்ளைக்காக திருப்பப்பட்டது காரணம் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற அதான் சொன்னேன் இந்த வார்த்தை அசையாம பின்னால கிரிகளை நடிப்பிச்சிட்டே இருக்கும் அவங்களுக்கே தெரியாது வார்த்தை போயிடுச்சு படித்தாங்க ஜோ பண்ணாங்க இவங்க போய் இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் இதுபடி எனக்கு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு எங்கேயும் கேட்கல ஆனால் கிரியை செய்கிற ஆண்டவர் பின்னால் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அவர்களுக்கு ஆண்டவர் வேலை செட்டில் பண்ணி இன்றைக்கு மறுபடியும் அந்த தேசத்தில் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கிறார்கள் கரங்களை தட்டி ஆண்டவடைய நாமத்தை மைமைப்படுத்துவோமா இப்பொழுது நாம் அபரும் எலும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பிரியமானவனே பிரியமானவளே உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னீரே அந்த வார்த்தையை பிடித்து என் பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஊழியக்கார் நான் என் கண்ணீரோடு ஜபிக்கிறேன் எங்களுடைய பிரயாணங்கள் சுகமாக இருக்கும் என்று சொன்னீரே கடந்த நாட்களில் என் பிள்ளைகள் அரசாங்க தேர்வு எழுதுவதற்காக போன இடத்துல தோல்வி அடைந்து ஒரு நல்ல அரசாங்க வேலை இல்லாமல் என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கப்பா என் பிள்ளைகளுக்கு அந்த தோல்வியை வெற்றியாய் மாற்றி அடுத்த முறை என் பிள்ளைகளுடைய பிரயாணம் என் பிள்ளைகளுக்கு சக்சஸாக முடிப்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுதும் எத்தனை பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி செமஸ்டர் எக்ஸாம் எழுதி கண்ணிரோடு அன்றைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்களோ அப்பா நம்முடைய இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும் நம்முடைய தழும்புகளினால என் பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கட்டும் ஒருவேளை சில சப்ஜெக்டில் என் பிள்ளைங்க சரியாக நான் எழுதலேன்னு கண்ணீரோட வந்திருந்தாலும் உடைய கிருபையின் மதிப்பெண்களை கொடுத்து என் பிள்ளைகளுடைய கஷ்டப்பட்டு அவர்கள் படித்து உட்கார்ந்து எழுதின அந்த முயற்சியை ஆண்டவர் கனம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தாங்கப்பா அநேக பிள்ளைகள் தன்னுடைய விசாவுக்காக பல முறை இன்ட்ரீவு போயிட்டு ஃபெயிலியரான நிலைமையில என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா என் பிள்ளைகளுக்கு இந்த முறை அந்த பிரயாணம் வாய்க்கட்டும் என் பிள்ளைகளுக்கு விசாவுக்கான வழிகளை நீர் திறந்து தாரும் எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சுப காரியத்திற்காக பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக போய் ஏமாந்து போய் வந்தார்களோ இன்னொரு ஏமாற்றம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம்ப்பா இந்த முறை என் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் என் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும் சமாதானமாக இருக்கும்படி ஆஸ்வதிக்கும் மோசையுடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்து சுகமாக போயிட்டு வாப்பாடு சொல்லு சந்தோஷமாய் போய் வர கிருபை செய்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளைகள் சுகமாய் போய் நிறைய சாட்சிகளோடு அடுத்த மாதம் வரத்தக்கதாக இந்த ஏப்ரல் உடைய பிரயாணங்கள் எல்லாம் எனக்கு வாய்த்தது என்னுடைய பிரயாணங்கள் எல்லாம் எனக்கு சமாதானமாக இருந்தது என்னுடைய பிரயாணங்கள் எல்லாம் எனக்கு சுகமாக இருந்தது என்று சொல்லி என் பிள்ளைகள் சாட்சி சொல்ல உத விஷயம் என் பிள்ளைகள் சமாதானமாய் குடியிருக்கு நான் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பேன் என்று சொல்லிறேன் என் பிள்ளைகள் இனி வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சமாதானமாய் குடியிருப்பார்கள் என்று சொன்னீரே நேற்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் இருந்த குடியிருப்புல ஒரே சண்ட சச்சரவு ஒரே வாக்குவாதங்கள் ஒரே பிரச்சனை ஒரே தரித்திரங்கள் சோர்ந்து போய் என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் குடியிருந்த வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதியும் என் பிள்ளைகளுக்கு நீர் கட்டி கொடுக்க போகிற குடியிருப்புகளை கர்த்தர் ஆசீர்வதியும் வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு வாடகை கூட கொடுக்க முடியலையே கதறி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் சொன்னீர் சொந்த வீடு வாசலை கட்டி கொடுத்து அவர்களை இகழ்ந்த அனைவருக்கும் முன்பாக நான் நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்கன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு வீட்டை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்